நம்ம வந்து ரொம்ப சிம்பிளா நம்மளாம் மோட்சம் போறதுக்கு மோட்சத்துல போனா எப்போதும் ஆனந்தமா இருக்கக்கூடியது. இந்த மாதிரி சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம்லாம் மாறி இல்லாம சத்துவகுணத்தையே இருக்கக்கூடியது. அங்க வந்து டைம்ன்ற கான்செப்டே கிடையாது. பெருமாள் எப்போதும் கைங்கரியம் பண்ணிட்டு ஆனந்தமா இருக்க போறோம். ஸோ தெர் இஸ் நோ எண்ட், தெர் இஸ் நோ டிக்ரிமெண்ட் இன் யுவர் ஹாப்பினஸ் அப்படின்னு அதனால போறோம்ங்களோ. அதுக்கு என்ன வழினா பிரபத்தி அப்படின்னு பண்றோம், சரணாகதி பரநியாசம் அப்படின்னு பண்றோம். அந்த பிரபத்தி எடுத்துட்டா எந்த மந்திரத்தை சொல்லி நம்ம பிரபத்தி பண்றோம் அப்படின்னு கேட்கறாங்க. எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு. பெருமாளுக்கு மந்திரங்கள் என்ன பா உன்னுடைய காலை பிடிச்சி நான் ஆயிரம் எனக்கு மோட்சத்தை கொடுன்னு கேட்டால் கொடுக்க மாட்டாரா? என்ன கொடுப்ப நிச்சயமா. ஆனா அதுலதான் அவ்வளவு எக்ஸ்பிளசிட்டா அவ்வளவும் சொல்லலை நம்ம. அதனால எந்த மந்திரம் ரொம்ப கொடுக்கக்கூடியது அப்படின்னு கேட்டா நமக்கு மூணு ரகசியங்கள் சொல்லி கொடுத்துருக்கா. அட்டாட்சரம், துவயம், சரமஸ்லோகம். அட்டாட்சரங்கிறது எட்டு எழுத்து இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய திருமந்திரம்னு சொல்லக்கூடியது. ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு அது ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குற. அந்த ஓம்ன்ற பதத்தை எடுத்தனா அதை பிரிச்சேனா அகார உகார மகாரம்னு இருக்கு. எம்பெருமானுக்கே கைங்கரியம் செய்வதற்காக இருக்கக்கூடிய இந்த ஜீவன் அப்படின்னு அது சொல்றது. நம அப்படின்னு சொன்னா பெருமாள் திருவடியில விழுந்து நம்ம பிரபத்தி செய்யறதுக்கு. நாராயணான்னு சொல்லச்சு நம்ம அனுபவிக்கக்கூடியதான போக்கியத்தையும் பெருமாள் இருக்கக்கூடிய ரட்சகனாக நமக்கு இருக்கிறதையும் காண்பிக்கக்கூடியது. ரொம்ப சிம்பிளா. அதனால அது ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறதுனால ஜனங்களுக்கு அவ்வளவு புரிய மாட்டேங்கிறது. சரி அடுத்ததுக்கு வரும். அடுத்தது வந்தேன்னு கேட்டா துவய மந்திரம். துவயம் துவ அப்படின்னா ரெண்டுன்னு அர்த்தம். ரெண்டு இருக்கு அதுல. என்ன கேட்ட ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்தியே ஃபர்ஸ்ட் வரி, ஸ்ரீமதே நாராயணாய நமகா ரெண்டாவது வரி இருக்கக்கூடியது. ஸோ சில பேர் சொன்னா இது வந்து டூ லைன்ஸ் இருக்கு, தட் இஸ் ஒய் இட் இஸ் கால்டு துவயம் அப்படின்னா. தேசிய சொல்லச்சு அது இருக்கலாம், அது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. சோ நம்மள சொன்னா யூ ஆர் இன் யூஎஸ் அப்படின்னு சொல்றத விட யூ ஆர் இன் சின்சினாட்டி அப்படின்னு இன்னும் ரொம்ப இல்லையா? அத மாதிரி அவர் சொல்றாரு. அதனால இல்ல இது உபாயம் பலன் மீன்ஸ் அண்ட் எண்ட்ஸ் ரெண்டுத்தையும் காண்பிக்க கூடியது. அதனால துவயம்ங்கிறது ரொம்ப உசந்தது அப்படின்னு. அதனால நம்ம சரணாகதி பண்றது என்னன்னு கேட்டா மந்திர ரத்னம் அப்படின்னு சொல்றது. இந்த துவய மந்திரத்தை சொல்லித்தான் நம்ம சரணாகதி பண்றோம். அட்டாட்சரத்தில் பிறந்து அஷ்டாட்சரம். ஏன்னா அட்டாட்சரம் தான் நீ யார் அப்படின்னு காமிக்கிறது. பெருமாள் யார்னு காமிக்கிறது. பெருமாளுக்கும் உனக்கும் உள்ள உறவு என்னன்னு காமிக்கிறது. வாட் இஸ் யுவர் அல்டிமேட் டெஸ்டினிங்கிறத காமிக்கிறது. அது தெரிஞ்சு போச்சுன்னு உடனே அடுத்துனே துவயத்தில் வளர்ந்து அந்த குழந்தை பிறந்தாச்சுன்னா அது வளரணுமே. பிறந்து முடிஞ்சோன்னா மாதிரி இந்த அட்டாட்சரத்துல பிறந்த உடனே நமக்கு ஞானம் வந்துடுது. இந்த ஆத்மா யாருன்னு நம்ம தெரிஞ்சுட்டோம். தெரிஞ்சோடனே வளரணும். வளருது எப்படின்னா இந்த துவயத்தில் வளர்ந்து துவய நிஷ்டராகவே இருக்க வேணும். இங்க இருக்கிற வரைக்கும் துவயத்தை தான் சொல்லிட்டு விடும். துவயம் அர்த்தானுசந்தானேன மீதி எல்லா மந்திரங்கள் இருக்கு. மந்திரங்கள்ல வந்து கரெக்டா சொல்லணும். சொல்லாட்டி கொஞ்சம் மாறி சொன்னா வேறதான் கிடைச்சும் பலன். ஆனா இதுக்கு அப்படி கிடையாது. இந்த ஒரே ஒரு மந்திரம் மட்டும்தான் ரொம்ப அற்புதமானது. மீதி எல்லா மந்திரத்தையும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்கோ, இந்த மந்திரத்தை ஒரு பக்கம் வச்சுக்கோ. மீதி எல்லா மந்திரத்தையும் கரெக்டா சொல்லணும். இது அப்படி கிடையாது. இது என்ன சொன்ன கேட்டா எனக்கு ஏனாபி பிரகாரேன துவய பக்தாத்வம் கேவலம் ஏதோ ஒரு வகையில் துவயத்தை உளறிய உனக்கு சொல்லிட்டார். ஏதோ ஒரு விதமா உளறினா கூட போதும் உனக்கு. ஏன்னா ஃபுல்லா கரெக்டா சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா பெருமாள் கால் அடியில போய் விழான், காக்காசுரன் போய் விழைச்சி இப்படி விழுந்தான், தாயார் இப்படி ஒரு திருப்பி திருப்பி விட்டா, பெருமாள் திருப்படி அங்க இருக்கு அந்த பக்கம் திருப்பி அப்படின்னு. அத மாதிரி பெருமாளுக்கு அது மாதிரி துவயமந்திரத்தை சொன்னா அவர் எப்படி சொன்னாலும் எடுத்துக்கிறார் அப்படிங்கிறதுக்கு. அதாவது நீ ஆச்சாரியன் மூலமாய் போய் பண்ணச்ச உக்தி நிஷ்டைன் அவ சொல்றத திருப்பி சொல்றோம், ஆர் ஆச்சாரிய நிஷ்டைன்னு அவரே பண்ணி வைக்கிறார். அது எப்படி சொன்னாலும் சரி துவயத்தை சொல்லச்சு. அதனால இந்த மந்திரம் ஏன் வசதி அப்படின்னு கேட்டேன்னா மீதி எல்லா மந்திரத்தையும் கரெக்டா சொல்லணும், இந்த மந்திரத்தை எந்த விதமா சொல்லணும். மீதி எல்லா மந்திரத்தையும் சொல்றதுக்கு ஒரு சுத்தி வேணும். இந்த மந்திரத்துக்கு சுத்தியே அவசியம் கிடையாது. சுத்தி இருந்தா நல்லது, சுத்தி வேணும்னு கிடையாது. இட்ஸ் நாட் எ மேண்டட்டரி திங். அதனால பார்த்து வந்து புள்ள குழந்தை பொண்ணு பிறந்தது இல்ல ஆத்துல யாரும் போயிட்டா அப்படின்னா தீட்டு அப்படிங்கிறார். அந்த தீட்டு காலத்துல வந்து நம்ம சந்தியாவந்தனம் பண்ணச்ச கூட அஷ்டாட்சர ஜபம் கிடையாது. அந்த சமயத்துல காயத்ரி மந்திரமும் ரெடியூஸ்ட் இன் டு ஒன்லி 10 அது மாதிரி இருக்கக்கூடியது. பிரணவத்தை எங்கேயும் சொல்றது கிடையாது. ஏன்னா அதுக்கெல்லாம் சுத்தி வேணும்னு இருக்கு. ஆனா அந்த துவய மந்திரம் அது ஒண்ணுமே கிடையாது. ஒரு குழந்தை பிறந்தா அது பக்கத்துலேயே போய் சொல்லிட்டு இருக்கலாம். ஒரு ஆள் போயிட்டானா அவனை தொட்டுட்டே நீ துவய மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கலாம்.
இது சரணாகதி மந்திரம். இதுக்கு வந்து தீட்டு வீட்டு ஒண்ணுமே கிடையாது. திரௌபதி கேட்கச்ச ரஜஸ்வயா இருந்தா ஆத்துல இல்ல, ஹி வாஸ் இன் பீரியட்ஸ், அப்பதான் போய் பெருமாளை கேட்டா. ஆனால் இந்த மந்திரத்துக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீ நல்லா குடிச்சு நீ போட்ட எல்லாம் திருவண்ணா போட்டேன் மடிசார்ல அந்த மாதிரிலாம் கட்டினு எல்லாம் உட்காந்து பண்ண இன்னும் நல்லதுதான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இது எப்போதும் சொல்லிட்டு இருக்கணும். எத்தனை நேரம் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, ஹவு மெனி டைம்ஸ் யூஆர் பிரீத்திங் தட் மெனி டைம்ஸ் யூட் பி டெலிங் துவய மந்திரம். அந்த மணவாள மாமுடிகளை பத்தி சொல்லச்சு சொல்லுவார். 72 வயசு அவருக்கு, 73 வயசா இருந்தார். உடம்பு அப்படியே சரகமா இருக்கும், அப்படியே இட்ஸ் சோ தின். உட்கார்ந்து நினைச்சு அப்படி வாய் மட்டும் அப்படியே துவயத்தை முணுமுணுத்துருக்கும். வேற எதுவும் சொல்ல, ஏன்னா நமக்கு சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டா, நீ கார்ல போச்சியோ படிக்க வச்சியோ உட்காந்து வச்சியோ சினிமா பார்க்க வச்சியோ, எவ்ரி ஃபியூ செகண்ட்ஸ் யூ கெட், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் மூச்சு விடுறேன்னு மூச்சு விடுறியா இல்லையே, அதே மாதிரிதான் இந்த துவய மந்திரத்தை எப்போதும் சொல்லணும். ஆனா மீதி எல்லா மந்திரத்தையும் மந்திரத்தை சொன்னா பலன் கிடைச்சிடும். ஆனா இதுக்கு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். துவயம் அர்த்தானுசந்தானே, அர்த்த அனுசந்தான். அதனால அர்த்தம் என்னங்கிறத ரொம்ப சுருக்கமா சொல்றேன் இன்னைக்கு. அதுக்குதான் ஆனால் துவயம் அந்த ரொம்ப வசதி, அதை வச்சுதான் சரணாகதி பண்றோம். அதுல சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டா, முதல் வரி உபாயத்தை சொல்றது, ரெண்டாவது வரி பலனை சொல்றது. ஸ்ரீமன்னாராயண சரணோ சரணம் பிரபத்தே, தட் இஸ் தி மீன்ஸ், ஸ்ரீமதே நாராயணாய நமகா, தட்ஸ் தி பலன், ரிவார்ட்ஸ் ஃபார் யூ. இந்த ஸ்ரீமன்னாராயண சரணோ சரணம் பிரபத்தி முதல்ல சொல்றமே, அது ரெண்டா பிரிச்சுக்கோங்க. ஸ்ரீமன்னாராயண சரணோ சரணம் பிரபத்தே, ரெண்டாயிரத்து இதை வந்து ஒவ்வொரு பதம் பதமா பிரிக்கலாம். ஏன்னா சொல்லச்ச, அதாவது பெருமாள்கிட்ட போய் நம்ம பிச்சை கேட்கறோம், யூஆர் ஹேண்டிகேப், ஐயோ என்னால எதுவும் பண்ண முடியல கொடுன்னு கேட்கறோம். கொடுக்கச்சு அந்த தோரணை, அந்த பாவம் வேணுமா உனக்கு, அந்த பாவம் வேணுங்கிறதுக்கோசம் தான் இந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற. மீதெல்லாம் வரும் மந்திரத்தை சொன்னாலே வாட்டர் சிஸ்டம் மாதிரி, ஐ டூ திஸ் யூ கிவ் மீ திஸ் அப்படின்னு பெருமாள்கிட்ட கேட்கறோம். அப்படிதானே பக்தி வந்த பண்ற, தபஸ் பண்ணி நான் இது பண்ண நீ என்ன கொடு, இப்படி இவன் துருவன் முதற்கொண்டு எல்லாம் கேட்கச்சு அது மாதிரி தபஸ் பண்ணி கேட்கறான். அந்த மாதிரி நம்ம அது மாதிரி கேட்கல, என்னால எதுவும் செய்ய முடியாது, நீயா பாத்தியாதான் பிச்சை போடு எனக்கு அப்படின்னு கேட்கணும். அதான் துவய மந்திரம். அப்படி பிச்சை போடுன்னு கேட்கச்ச அந்த பாவம் வேணுமே நமக்கு, அதுக்கோசம் தான் இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். பிச்சை போடு அப்படின்னு போய் கேட்க முடியும் நம்ம. அதனால துவய மந்திரத்தை சொல்லச்சு, அந்த கத்தியத்தை சொல்லச்ச கூட நடுவில் துவயம் வரைச்சு நிறுத்திடுவா. நிறுத்திட்டு பணிஞ்சு சொல்லணும், பவ்யமா சொல்லணும், ஹம்புளா சொல்லணும் அப்படின்னு வச்சிருக்கான். அதனால இதனுடைய பதம் தெரியணும், 10 இருக்கு. அந்த ஹோல் 2 லைன்ஸ்ல 10 டிஃபரெண்ட் செக்மெண்ட்ஸ், ஸ்ரீ மத்து நாராயண சரணௌ சரணம் பிரபத் ஏ ஸ்ரீமதே நாராயண ஆய நமஹ. முதல் லைன்ல 7, ரெண்டாவது லைன்ல 3. சோ இதுல என்ன சொல்றது, ஸ்ரீ ஸ்ரீன்னு எடுத்தனா முதல்ல ஸ்ரீனா தாயார சொல்றது. தாயார் என்ன பண்றார், திருமகள் கேட்டு அவனை கேட்பித்து தன் அடியார் அடைய தான் அடைந்து குறை நீக்கி நிறையாக்கி. 6 காரியம் பண்ற ஸ்ரீ. என்ன பண்றா, திருமகள் கேட்டு நம்ம போய் தாயார்கிட்ட சொல்றோம், இல்ல இப்ப இன்னும் பெருமாள் போட்டு எனக்கு பயமா இருக்கு, அவர் கையில குச்சி வச்சு உட்கார்ந்து இருக்காரு, பனிஷ்மெண்ட் கொடுக்க போற அப்படின்னு தாயார்ட்ட போறோம். தாயார் கேட்கிறா, திருமகள் கேட்டு ஒரு காதால் கேட்டு இன்னொரு காதால் விடல, உடனே போய் பெருமாள்கிட்ட சொல்றான். திருமகள் கேட்டு அவனை கேட்பித்து தன் அடியார் அடைய, நம்ம எல்லாம் போய் தாயார் திருவடி அடையிறோம், தான் அடைந்து அவனை நமக்கோசம் பெருமாள் திருவடியில போய் விடறான். குறை நீக்கி நமக்கு இருக்கக்கூடியதான ஆதி ப்ராப்ளம்ஸ் நீக்கி நிறையாக்கி எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்றான். இது 6. இந்த 6 காரணம், இதுல ரொம்ப முக்கியமான என்ன, நம்ம தாயார போய் அடையிறோம், தாயார் பெருமாளை போய் அடையிறோம், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல் யூ ஹேட் டு ரிமெம்பர். அத ஸ்ரீ, ஆனால் தாயார் மூலமா தான் பண்றோம். கால் புருஷகாரத்துவம், ரெக்கமெண்டேஷன். அந்த ரெக்கமெண்டேஷன் யாரும் ஒரு ஆபீஸ்க்கு வேலை போட்டா கூட, இரவத்தவன் நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும், இன்ஃபுளுன்ஷியலா இருந்தா அவன்கிட்ட போய் கேட்கறோம், அவன் போய் ரெக்கமெண்ட் பண்ணா உடனே கிடைக்கிறது நமக்கு, ஏன்னா நம்ம விட இன்னும் கொஞ்சம் இதா இருக்குமே, அதனால ரெக்கமெண்டேஷன் போய் கேட்கறோம். அதனால இந்த புருஷகாரம் சொல்றது தாயார் காமிக்கிறது ஸ்ரீ. அடுத்து மத்து, மத்துங்கிறது பிரத்யேகம். பிரத்யேகம்ங்கிறது அதாவது ஒரு 2 வேர்ட்ஸ் வந்து ஜாயினிங் இருக்கு, எப்போதும் இருக்கு சேர்ந்து இருக்கிறது. மத்துன்னு சொல்றது நித்திய யோகம்னு பேரு. முன்னாடி இருக்கிறதும் பின்னாடி இருக்கிறதும் எப்போதும் சம்பந்தம். முன்னாடி இருக்கிறது ஸ்ரீ, பின்னாடி இருக்கிறது நாராயணா. இந்த ஸ்ரீய நாராயணம் எப்போதும் பிரியாமல் இருக்கிறான் காமிக்கிறது மத். அது அடுத்த வேர்டு நாராயணம் நான் வந்ததுனால் ஸ்ரீமன் ஆயிடுது, மாறி ஸ்ரீமன். அதனால ஸ்ரீங்கிறது வந்து தாயாரை காண்பிக்கிறது, நமக்கு புருஷகாரமா இருக்கா. மத்துங்கிறது என்றும் பிரியாமல் இருக்கக்கூடிய தாயாரையும் பெருமாளையும் காமிக்கிறது. அடுத்தது நாராயண பதம். இந்த நாராயண பதம் ஆஃப் ஆல் தி வேர்ட்ஸ் இன் சான்ஸ்கிரிட், தட் இஸ் தி மோஸ்ட் அமேசிங் வேர்ட். நாராயண பதம் எந்த வேர்டும் அந்த மாதிரி இருக்க முடியாது நாராயண, ஏன்னா யூ கேன் டிரைவ் மீனிங்ஸ் அண்ட் மீனிங்ஸ் அவுட் ஆஃப் தட் ஒன். அந்த நாராயண பதத்துக்கு இந்த இடத்துல என்ன மீனிங் எடுத்துக்கிறான்னு கேட்டனா, ஏன்னா நம்மளே சொல்றோம் ஒவ்வொரு இடத்துக்கு தந்த மாதிரி
அன்னைக்கு ரொம்ப ஆசையா இருந்தா ஹலோ டார்லிங் ஸ்வீட்ஹார்ட் அப்படிங்கிறோம், கோபம் வந்து வேற ஏதோ சொல்றோம். அதே மாதிரி இந்த இடத்துல சீமன் நாராயணன் இந்த இடத்துல எடுத்துட்டா நாராயண பதம் உபாயத்தை காண்பிக்க கூடியது, உபாயத்தை நமக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பெருமாள் அவன் அப்படின்னு காமிக்கக்கூடியது அந்த நாராயண பதம், ஸ்ரீ மத்து நாராயணன். சரி, நாராயணன் எடுத்துட்டா சரணவ் இரண்டு திருவடிகளையும், சமஸ்கிருதத்துல வந்து ஒன்னு ரெண்டு மல்டிபிள் மூணு இருக்கு, தமிழ் இந்த மீதி லாங்குவேஜ்ல ஒன்னு சிங்குலர் புளூரல் தான், இல்ல அப்படி கிடையாது. இந்த இடத்துல த்விவசனம் சொல்லக்கூடியது சரணவ் இரண்டு திருவடிகளையும். பெருமாள் இருந்தார்னா திருவடிகளை நம்ம போய் பிடிச்சிக்கணும், அனதிகிரமணியம் சி சரண கிரகணம் அப்படின்னு இருக்கு. அதாவது ஒருத்தனுடைய காலை போய் பிடிச்சிருந்தா எப்படிப்பட்ட பேட் பர்சன் இருந்தா கூட போனா போதும், ஏதோ ஐ வில் திங்க் அபவுட் இட் அப்படின்பான். அதனால பெருமாளுடைய திருவடிகளை பிடிச்சுக்கணும். ஏன்னா நமக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கிறவனுக்கு எதிரா ரொம்ப ஈஸியா இருக்கக்கூடியதுன்னா பற்றுகைக்கு உகங்க உகப்பையாகலே அப்படின்னு அந்த பெருமாளுடைய திருவடி போய் பிடிச்சுக்கிறது சரணவ் காமிக்கிறது. ஸ்ரீ மத்து நாராயண சரணவ், பிராட்டியை விட்டு என்றும் பிரியாமல் இருக்கக்கூடிய பெருமாளின் ரெண்டு திருவடிகளையும் முடிஞ்சு போச்சு. தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது என்னன்னா சித்தோபாயம்னு சொல்லக்கூடிய பெருமாள் சித்தமா உட்கார்ந்துட்டு இருக்கார். திஸ் இஸ் லைக் எ கார் அவுட் சைட், யூ ஹாவ் தி கீ, யூ ஹாவ் தி டயர்ஸ், யூ ஹாவ் தி கேஸ், யூ ஹாவ் தி இன்ஜின், எவ்ரி திங். பட் கார் வில் நாட் கோ எனிவேர், இட் நீட்ஸ் சம்படி டு டிரைவ். தி நெக்ஸ்ட் டூ பார்ட், அடுத்த பாட்டு வருது சரணம் பிரபத்தே. ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும் சரணம் பிரபத்தேல, சரணம் பிரபத்தே. முதல்ல சொல்லிச்சு சரணவ் ரெண்டு திருவடிகள், இங்க வந்து சரணம் பிரபத்தே. இப்ப ஒரு கேள்வி வரும், இதனால துவயம் கேட்டுருக்கீங்களா சொல்லணும். இந்த பிரபத்தின்னு சொல்லச்சு அதுல வந்து சரணாகதி அடையலன்னு வந்துருது, அதுக்கு ஏன் இன்னொரு வாட்டி அந்த சரணம் இருக்கு முன்னாடி? எம்பசிஸ் இன் எ டிஃபரண்ட் வே, கரெக்ட் தான், எம்பசிஸ் தான், ஆன் எ டிஃபரண்ட் வே. விரோத பரிகாரத்துல வரும், இன்னும் ரகசிய பிரசாரத்துல வரல, அதனாலதான் பதில் சொல்லல சொல்ற. ஏன் அப்படின்னா பக்தி யோகத்துல பண்றான, அதாவது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், இப்பதான் வந்து இது பண்றான் எம்பையர் ஸ்டேட் பில்டிங் ஏறி போச்ச, அவன் பாதி வயல கால் வலிக்கிறது அவன் பெருமாட்ட வேண்டிக்கிறான், பெருமாளே எனக்கு கால சக்தி கொடு நானே ஏறி வரேன். இவன் வேண்டிக்கிறது கால சக்தி மட்டும்தான், மேலே ஏறி வர அவனே ஏறி வரப்போறான். பக்தி யோகத்துல மேபி தர் ஆர் ஹண்ட்ரட் டிஃபரெண்ட் பார்ட்ஸ், இன் ஒன் ஆஃப் தி பார்ட் யூ கேனாட் எக்ஸிக்யூட், சோ ஹி இஸ் பிரேயிங் டு தி பகவான், கிவ் மீ எனஃப் ஸ்ட்ரென்த் சோ தட் ஐ கேன் கம்ப்ளீட் தட் பார்ட், தென் ஹி இஸ் ஸ்டில் கோயிங் டு டு. அடுத்த ஊர் போறவரு எனக்கு கேஷ் கொடு போறோம் அப்படிங்கிறான், அவ்வளவுதான். அத மாதிரி இருக்குது இப்ப நம்மள மாதிரி இருக்கோம், ஐயோ இந்த 110 ஃப்ளோர்ஸ் இருக்கா என்னால ஏறவே முடியாது அப்படின்னு வாசல் அங்க ஒரு இது இருக்கானே எலிவேட்டர் பாய், அவன் கால போய் கீழ் வரும், அந்த எலிவேட்டர் பாய் தான் நமக்கு ஆச்சாரியம். அவர் உள்ள ஆயிடுச்சு ஒரு பட்டன் ஒரு அமுகமுகிறார், அதான் பிரபத்தி, டைன் அதே மேல போயிடும். தட்ஸ் ஆல் இட் இஸ், யூ டோன்ட் டு எனி திங் அட் ஆல், இட் கோஸ் ஆட்டோமேட்டிக்கலி, தட் இஸ் தி பிரபத்தின்னு சொல்லக்கூடியது. அதனால இப்ப நம்ம பிரபத்தி பண்ணச்சேனே கேட்கறான் பெருமாளே, அவன் வந்து போறான் பத்தியா, அவன் காலாலே ஏறி வந்து பண்ணி வரான் பத்தியா, அவன் பண்ணாலும் என்னால பண்ண முடியல, அவன் மேல 110th ஃபுளோர் வந்து அப்படி எட்டி பாக்கிறதுக்கு நிக்கிறான, அந்த மாதிரி அவ்வளவு தூரம் எவ்வளவு எஃபர்ட் இருக்குமோ அந்த எஃபர்ட் நீயே எனக்கு பதில பண்ணிவிடும், நீ பண்ண மாதிரி நினைச்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்றோம், பண்ணி அந்த பலனை மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு கேட்கறோம். அதனால இந்த சரணம்னு சொல்லக்கூடியது என்னன்னா பக்தி யோகத்துல இருக்க பண்ற மாதிரி நம்ம பிரபத்தில இருக்கிறவன் அது பண்ண வேண்டிய ஸ்தானத்துல பகவானை நிறுத்தி கேட்கறதுனால அந்த சரணம், தட் இஸ் தி எம்பசிஸ் யூ ஆர் டூயிங், அவர் சொல்றது கரெக்ட் தான். அந்த எம்பசிஸ் வந்து சரணம். அடுத்தது பிரபத் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய பிரபத்தி, அதாவது பக்தி யோகத்துல பண்ணால் அவனுக்கு கொடுக்கறான அந்த அளவுக்கு அவ்வளவு நாளை பண்ணிருக்கான, அது போல நீயே நின்னு விடுங்க பெருமாளே, நீயே பண்ணி கொடுத்துருங்க எனக்கு அப்படின்னு கேட்கறோம். ஏன்னா என்னால் பண்ண முடியல, குழந்தை மாதிரி குழந்தைக்கு அம்மாவே பால் எடுத்துட்டு வந்து பாட்டில போட்டு அதை கொண்டாந்து வாயில வைக்கணும் அது வரைக்கும், அது மாதிரி எனக்கு வந்து அகிஞ்சனன் அனன்யகரித்வன், என்னால் எதுவும் செய்ய முடியாது, உன்னை தொத்து வேற கதி இல்லை அப்படின்னு. அதனால பிரபத். அடுத்தது இந்த ஏர் ஒண்ணு இருக்கு பத்தியா, அதான் ரொம்ப முக்கியமானது, உத்தம புருஷே ஏகவச்சனம் நல்லா ஞாபகம், அதுதான் அந்த ஏன்னு சொல்லச்சத நம்ம யாருன்னு தெரியுது, அப்பா என்னால எதுவும் செய்ய முடியாது, அகிஞ்சனம், எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, எவ்வளவுக்கு எவ்வளவு யூ ஆர் தி வர்ஸ்ட், உனக்கு எதுவுமே தெரியல, 4000 பிரபந்தம் திவ்ய பிரபந்தம் தெரியல, வேதம் தெரியல, ஒண்ணும் தெரியல, பெருமாள் தெரியல, எதுவுமே தெரியல, யூ ஆர் ஃபர்தர் ஆஃப் அப்படின்னா யூ ஆர் தி பெஸ்ட் கேண்டிடேட் பெருமாள் சொல்றாரு. ஏன்னா அவனுக்கு ஈகோவே கிடையாது,
அதனால அன்லைக் அதர் திங்ஸ் திஸ் இஸ் அன் அமேசிங் பிரபத்தி தி மோர் யூ டோன்ட் ஹேவ் எனி மணி தி பிகர் தி ஐட்டம் பகவான் கிவ்ஸ் யூ வேற எந்த இடத்துலயும் இந்த மாதிரி பார்க்கவே முடியாது அதனால இந்த ஏன்னு சொல்லிச்சு நமக்கு ஞாபகம் வரணும் அதாவது தே கிவ் ஹேண்டிகேப்ட் பிளேட் ஸோ யூ ஹேவ் டு பிஹேவ் லைக் எ ஹேண்டிகேப் அதனால உத்தம புருஷ ஏக வச்சனம் அப்படின்னா உத்தம புருஷன் நம்பலாம் ஏன் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை அதனாலதான் உத்தம புருஷன் பெருமாளை தவிர வேற ஒண்ணும் கிடையாது அப்படின்னா அதனால ஸ்ரீ மத்து நாராயண சரணம் சரணம் பிரபத் ஏ எழுவாச்சு ஸ்ரீன பிராட்டிய என்றும் பிரியாமல் இருக்கக்கூடிய பெருமானுடைய ரெண்டு திருவடிகளையும் நான் உபாயமாக அடைகிறேன் நான் எப்படிப்பட்ட நான் அகிஞ்சனன் அனன்யகதியை உடையவன் தட்ஸ் ஆல் இட் இஸ் ரெண்டாவது வரி ஸ்ரீமதே நாராயண அப்படின்னு ஏன் சுவாமி முதல் வரியில சொல்லச்சு ஸ்ரீமத் நாராயணன் பிரிச்சீங்கள இங்கே ஒரே அடிக்கிறீங்களே ஸ்ரீமதே நாராயணன் இப்பதான் நான் சொல்லி கொடுத்தேன் இந்த ரெண்டும் பிரியாதுன்னு பின்னர் திருப்பி பிரிகிற அடுத்த வரியில வந்து அதனால ஸ்ரீமதே நாராயண ஒரே அடித்த அப்ப சொல்லச்சேன அப்ப பிராட்டியும் பகவானும் இந்த இடத்துல என்னது பலனாயிடுறோம் முன்ன சொல்லச்ச உபாயமா இருந்தா இப்ப இந்த யானை இருக்கு யானையில ஏறணும்னா எனி வச்சு ஏற முடியும் லேடர் வச்சு ஓடி போடும் யானை குனியது குனியச்சு ஏறி உட்காந்துக்கிற குனியச்சு உபாயம் நடந்து போச்ச பலன் பெருமாளே உபாயம் பெருமாளே பலன் தட் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் விசிஷ்டா துவை பெருமாளை போய் திருவடியில் என்ன கிடைக்கும்னா அந்த பெருமாள் திருவடியே தான் கிடைக்கும் வேற ஒண்ணும் கிடைக்காது அந்த பெருமாள் திருவடி கிடைச்சா அவ்வளவும் கிடைச்சா அதனால ஸ்ரீமதே நாராயணன் பிராட்டியும் பெருமானும் சேர்ந்து இருக்கக்கூடியது ஆய அவர்களுக்காகவே வேற எதுவுமே கிடையாது இந்த இடத்துல சிம்பிள் ஆன்சர் நமகா ஈகோ இல்லாம பண்ற ஸ்ரீ மத்து நாராயண சரணம் சரணம் பிரபத் ஏ எழுச்சு ஸ்ரீமதே நாராயண ஆய நமகா இந்த பத்து அர்த்தம் தான் எல்லாருக்கும் இதே பத்து அர்த்தங்கள்னா பராசரப்பட்டன் பிரிக்கச்ச வேற விதமா பிரிக்கிறார் தேசியன் பிரிக்கச்ச வேற விதமா பிரிக்கிறார் இந்த இடத்துல பட் இட் டசன்ட் மேட்டர் தட்ஸ் தி ஹோல் ஃபார்முலா வாட் வி ஹேவ் ஃபர்ஸ்ட் லைன் சொல்லச்சு ரெண்டு பாட்டு இருக்கு சீமன் நாராயண சரணம் சித்தமாக இருக்கக்கூடிய உபாயம் கார் இருக்கு பெட்ரோல் இருக்கு கேஸ் இருக்கு சரணம் பிரபத்தி நீ போய் பண்ணணும் யூ ஹாவ் டு டிரைவ் தி கார் சோ தி கார் யூ நீட் சித்தோபாயம் யூ ஹாவ் டு டிரைவ் சித்தோபாயம் அங்க கார் இல்லாம நீ போய் நின்று அங்க என்ன பண்ண முடியும் ஒண்ணு பண்ண முடியும் கார் மட்டும் இருந்து நீ ஓட்டாட்டி அதுவும் பிரயோஜனம் யூ சோ யூ நீட் போத் அதனால சித்தோபாயம் சத்யோபாயம் ரெண்டும் சேர்த்து இருக்கக்கூடியதுதான் நம்ம சம்பிரதாயத்தில் அதனால யூ ஹேவ் டு டேக் அன் எஃபர்ட் டு கோ டு தி பெருமாள் ஏன்னா மோட்சங்கிறது வந்து நித்திய கர்மா இல்லை மோட்சம் போறது மோட்சம் போறது வந்து நைமித்திய கர்மா இல்ல காமியமாக இருக்கக்கூடியது ஆசையோட இருக்கக்கூடியது ஆசையோட இருக்கிறதுனால ஆசைனால கேட்கறதுனால நீ ஒரு காரியம் பண்ணியே தீரணும் அதான் தேசியனுடைய சம்பிரதாயத்தை சொல்றது அதனாலதான் நம்ம இது பண்றோம் சொல்லச்சு ஸ்ரீ மத்ரி நாராயண சரணோ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயண ஆய நமஹா ஊர் வாட்டி சொல்லிட்டே இருக்கணும் அதாவது அந்த சொல்லச்சு அந்த துவயம் சொல்லச்ச அந்த பாவம் வரணும் அதுக்கோசம் அந்த துவயம் வந்த சுருக்கமா சொன்னது இது ரெண்டு வருஷமா சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு பதத்துக்கும் நிறைய சொல்லியிருக்கோம் பட் தட்ஸ் ஆல் வி நீட் டு நோ உங்களை தெரிஞ்சா போறோம் துவயத்தை போதும் சொல்லிடும் வேற எதுவுமே நமக்கு கிடையாது எல்லா மந்திரத்தை விட வசதி வேற எதுவுமே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு தெரியல இந்த மந்திரம் பெருமாளுக்கு பண்ணறதுக்கு இது பண்ணறதுக்கு இங்க சொல்லலாமா கூடாதான்னு தெரியல எல்லாத்துக்கும் சப்ஸ்டிடியூட் திஸ் இஸ் தி மாஸ்டர் கீ when you put the master key any lock will open so அதனால துவய மந்திரத்தை போதும் சொல்லிடும் சர்வதர்மான் பரித்தெச்ச எல்லா விதமான தர்மங்களையும் கைவிட்டு அப்படின்னா அர்த்தம் மீதி இருக்கக்கூடியதான வழிகள் இருக்க அதெல்லாம் உபாயமாகாது அது போகாது ஊருக்கு சொல்லுறது அதனால எல்லாத்தையும் கைவிட்டு அகம் சர்வதமான் பத்தச்ச மாம் ஏகம் சரணம் கிருஷ்ணனுக்கு ரொம்ப தான் தான் மாம் ஏகம் அகம் அடுத்தது வருது மாம் ஏகம் சரணம் ரஜா சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றான் கணத்துக்குள்ள ஊந்துட்டான் கணத்துக்குள்ள போய் ஐயோ என்னை காப்பாத்துங்க என்னை காப்பாத்துங்க என்ன கண்ணே தெரியலையே அப்படின்னா உன்னை மேலேருந்து ஒருத்தர் சொன்னான் அப்பா நான் ஹெல்ப் பண்றேன் ஆனா நான் ஹெல்ப் பண்ணச்சேன் நீ வந்து அங்கே ஏறுற இங்கே ஏறுற நீங்க பண்ணக்கூடாது சரி அப்படின்னா
நான் பண்ணேன், நான் இங்க கயத்தை விடுறேன் உனக்கு அப்படின்னா கயத்தை விட்டான். கயத்தை விட்டோன்னு அப்பா அதை கயத்தை விட்டுட்டு அப்புறம் நீங்க போயிட்டேன் என்ன பண்ணுறது, கவலையப்பட நான் தான் உன்னை பிடிச்சி இழுக்க போறேன். சார் பிடிச்சி இழுத்தான் மேல வந்து வந்து சேர்ந்து விடணும். இந்த நாலு தான் இதே அதையும் பிடிச்சிக்காதுன்னு சொன்னானே, சர்வ தர்மான் பரித்தேச்ச கிருஷ்ணன் சொல்றேன், மேலேந்து விடுறேன்டா கயரை, டோன்ட் டச் எனிதிங் எல்ஸ், டோன்ட் டூ பை எனி ஆஃப் யுவர் மீன்ஸ். சர்வதன்மான் பரித்தேச்ச மாம் ஏகம் சரணம் ரஜா, நான் விடுறேன் அந்த கயரை மட்டும் பிடிச்சிக்கோ, வேற எதுவும் பிடிச்சிக்காரு. சரி பிடிச்சிருந்தேன் அகம் துவா சர்வபாவேபியோ, நானே இழுக்க போறேன். இழுத்தனா கடிதம் மோக்ஷை இஷாமி மகாசுச்சா, மேல வந்து சேருவா அவ்வளவுதான் சொல்லக்கூடியதான் கழகத்துல இருக்கு. இது இப்படி கிருஷ்ணனே கயிற விடுறான, கிருஷ்ணன் கயிற உள்ள கிருஷ்ணன் வேற நின்றுட்டு இருக்கான், ஆச்சாரியர்கள் வழியா வயசா கயிற விடுறான், அந்த ஆச்சாரியர்கள் கயிறு தான் வந்து இழுக்கிறது நம்மள. சோ அப்படி ஆச்சாரியர்கள் மூலம் நம்ம செய்யக்கூடிய பிரபத்தி மாமா கிட்ட சரண ஸ்லோகத்துக்கு சொல்லுவோம்.